பகவத் ஐயாவுக்கும் ஜீவமணி மற்றும் சரவணன் ஐயாக்கள் அவர்களுக்கும் வணக்கம், சக ஞானிகளுக்கும் வணக்கம். ஐயாவை வந்து 2014 திருவண்ணாமலையில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 45 நிமிஷம் அவரோட உட்காந்து பேசும்படியான ஒரு நல் வாய்ப்பு கிடைத்தது. அப்போவே அவர் வந்து இன்றைக்கி இந்த மூணு நாள் நடந்த சமாச்சாரத்தை அவர் வந்து ப்ரீஃபாக ஒரு 45 மினிட்ஸில் வந்து ரத்த சுருக்கமாக என்கிட்ட சொன்னார். தாட் திங்கிங், அகம்புறம், எல்லா விஷயங்களும் அவர் ரொம்ப ப்ரீஃபாக சொன்னார். இப்போ 2015 ஒரு வருஷம் கழித்து ஆஃபீஸ்லாம் இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோக செயல் எனக்கு நடந்துக்கு பர்சனல் சைடில். அந்த தகவல் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு எனக்கு தெரிய வருது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு. ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா ஒரு வருஷம் முன்னாடி சொன்ன அந்த சமாச்சாரங்கள் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சது. எந்த விதமான பயமோ அல்லது வெறுப்போ துக்கமோ அடையாமல் மனம் அமைதியாகவே பிளாங்காகவே இருந்தது. இன்ஃபேக்ட் 11 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. 12 மணிக்கு நான் போய் ஆஃபீஸில் அருமையாக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வெளியில் வந்தேன். ஸோ இது வந்து 2015 நடந்த ஒரு சம்பவம். 2021 நான் சென்னை திருவாம்பியூரில் ரோடு கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு ஹை ஸ்பீடிங் 2-வீலர் மேசிவாக மோதி எனக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகிடுது காலில். 2 இயர்ஸ் முன்னாடி. ஸோ விழுந்து கிடக்க நான் ரோட்டில், ஆளுகள்லாம் அப்படி தூக்கி பிளாட்ஃபார்மில் போடுறாங்க, போலீஸெல்லாம் கூட வந்தது. அந்த டைமில் என்னுடைய மனசில் எகெயின் எந்த பயமும் இல்லாமல் எந்த விதமாக எக்கச்சக்கமான பெயின், அன்பேரபிள் பெயின், அந்த சூழ்நிலையிலையும் மனசு வந்து பிளாங்காக அமைதியாக இருந்தது. வெளியில் என்ன பண்ணணும், யாரை கூப்பிடணும், இப்போ ஹெல்ப்புக்கு பக்கத்தில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன மாதிரி தகவல்களை யாருக்கு அனுப்பணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மனசில் ஓடிட்டுருந்தது. தவிர அந்த பயமோ அல்லது வேறு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸுமே மனசில் ஓடாமல் அமைதியாக இருந்தது. ஸோ அந்த ப்ரீஃப் 45 மினிட்ஸ் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த அறிவுரையானது ரெண்டு முக்கியமான இடங்களில் எனக்கு யூஸ் ஆச்சு. இப்போ தான் நேரில் வந்து அட்டன் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிது. ஜீவமணி ஐயாட்ட நான் அன்றைக்கே அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சு என்னுடைய இதை நான் பேசியிருக்கேன், நான் இப்படி ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லேன். இப்போ 41 வருஷமாக நான் கிட்டத்தட்ட ஒரு தேடலில் இருந்துட்டுருக்கேன். பல குருமார்கள், பலவிதமான பயிற்சி முயற்சிகள் எல்லாமே என்னை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போச்சு. எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போச்சுன்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு 7th செமஸ்டர் வரைக்கும் கொண்டு போகிறது. அந்த ஃபைனல் செமஸ்டர் இங்கே அந்த 3 நாளில் அருமையாக நடந்தது. அதை ஐயாவே வந்து நம்மெல்லாம் ஞானி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னது மூலம் ஆல் பாஸ் கிட்டத்தட்ட ஆயிடுது. ரொம்ப அருமையாக நிகழ்ந்த இந்த 3 நாட்கள் மறக்கவே முடியாது. இது லைஃப் லாங் நம்மக்கிட்ட கேரி பண்ண முடியும். நம்மளுடைய ஞான தேடல் இந்த 3 நாளில் இப்படி நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து அமேசிங் ஃபுட், அன்பிலீவபிள் ஃபுட். இந்த மாதிரி ஒரு ஃபுட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ தரம் வேணாலும் டீ சாப்பிட்லாம், எவ்வளோ தரம் வேணாலும் சூப் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும் வந்து கேள்விப்படாத ஒரு சமாச்சாரம். ரொம்ப அருமையாக அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அருமையான ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இன்னொரு சின்ன தகவலும் சொல்கிறேன் நான். இந்த ட்ரெக்கிங் அப்படின்னு முத நாள் சொன்னேன்னா நான் ரியலாகவே பயந்து தான் போனேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட படி ஏற ஆரம்பித்த ஒரு 6 மந்த்ஸ் ப்ளஸ் தான் ஆச்சு அந்த ஆக்சிடென்ட்னால. இப்போ ட்ரெக்கிங் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு அந்த மனசில் வந்து அந்த பயத்தின் தாக்கம் டெஃபினட்டாக இருந்தது. பட் அதே மாதிரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த 3rd ஃபேஸ் வரைக்கும் போக முடிஞ்சது. இன்றைக்கி 4th ஃபேஸை ரீச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வந்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டெஸ்டிமோனி. எதுக்கு அப்படின்னா, இந்த க்ஷண நேரத்தில் நம்மளை வந்து ஏமாத்துகிற மாதிரி இந்த பயம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும், அப்படியே போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை அப்படியே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நம்ம ரீச் பண்ண வேண்டிய ஹைட்டை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4th லெவல் வரைக்கும் போக முடிஞ்சது. அது ஒரு
சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி, பியூட்டிஃபுல்லாக கண்டக்ட் பண்ணீங்க. எல்லாருடைய கோஆபரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you.